me a god. You call me a god. ஈரானுடைய கெர்மான் அப்படிங்கிற அந்த இடத்துல நடந்திருக்கக்கூடிய தாக்குதல். இது எங்கே இருக்குது அப்படின்னா, ஒரு அழகான மசூதி, அந்த மசூதிக்கு பக்கத்தில் காசிம் சுலைமானி அப்படிங்கிற அந்த ஈரானுடைய தளபதி இறந்து போயிட்டார். 2020 அமெரிக்க தாக்குதலில் அவருடைய 4வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இது தொடர்பாக நேற்றைய தினம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எச்சரிக்கை அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈரானில் நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாயிருக்காங்க. 173 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஈரான் அரசு ஊடகங்கள் வெளியாகக்கூடிய செய்திகளில் இன்னும் இறப்பு விகிதங்கள் 100க்கும் மேலே, ஆனால் எவ்வளவு அப்படிங்கிறத இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. அதை தாண்டி அந்த காட்சிகள் வந்து இன்னும் கோரமான காட்சிகள்லாம் நிறையா இருக்குது. அந்த ஒவ்வொருவருடைய உடல்கள்லாம் துண்டாய் கிடக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருந்தது. இது 2 தற்கொலைப்படை தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தடுத்த நிமிடங்களில், 10 நிமிடங்களுக்குள்ளாக 2 தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலுக்கு யாரும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்படி ஒரு நிகழ்வு அரங்கேறிக்கிறதுங்கிறது ரொம்ப மனதுக்கு மிகவும் வேதனையான ஒரு நிகழ்வு தான். உலக நாடுகளால் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இது பார்க்கப்படுகிறது. சரி, இந்த சுலைமானி அப்படிங்கிற அந்த நபர் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இந்த சுலைமானி அப்படிங்கிற நபர் ஈரானுடைய தளபதி, மக்களுடைய தளபதி. எப்படி வந்து ஈரான் அப்படிங்கிற நாட்டில் மதகுருவாக இருக்கக்கூடிய நபருக்கு பெரிய அளவில் மரியாதை இருக்குமோ, அந்த அளவுக்கு மக்களுடைய இதயங்களில் தன்னுடைய அந்த ஷார்ப்பான பார்வை மூலியமாகவே மக்களுடைய இதயங்களில் தான் தலைவன் அப்படிங்கிறத உணர்த்தியவர் தான் அவர். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அதற்கு பிறகு குட்ஸ் ஜெருசலேம் அப்படிம்பாங்க, அந்த வெளிநாட்டு தொடர்புடைய அந்த குட்ஸ் படைக்கு, ஈரானுடைய குட்ஸ் படைக்கு தலைவராக மாறினார். அதற்கு முன்னதாகவே இஸ்ரேல்கிட்ட ஒரு 15 ஆண்டு காலம் இவர் சிறை தண்டனை அனுபவித்தார்லாம் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. ஆனால் அதற்கு பிறகு வந்து லெபனான் பக்கம் போனவர், தொடர்ந்து அங்கிருந்து பல்வேறு விதமான நிகழ்வுகளை அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லப்படுது. 2006 AFP அப்படிங்கிற அந்த செய்தி ஊடகத்திற்கு அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டிங்கிறது, இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில் 2006 நடந்த போரில் நான் தான் வந்து முன்னாடி நின்று அதில் பங்கெடுத்து கொண்டேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பதிவு செஞ்சுருக்காரு. முதல்ல அந்த சுலைமானி அப்படிங்கிற நபருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அரபு மொழியில் தேநீர் அப்படின்னு அர்த்தம், சட்டி. ஒரு நல்ல உணவு அருந்துவிட்டு சுவைக்கக்கூடிய ஒரு இனிப்பான தேநீர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட சுவை மிகுந்த நபராக சுலைமானி அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறத, அவர் இடையில அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் இசாப் விஷயத்துக்கு ஈரானில் தடை, அந்த இசாப் போடணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து உச்சரிக்கப்பட்டப்போ, அப்போது இது போடுறதுனால என்ன யூஸ், போடாததுனால என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கம் ஒரு முற்போக்கு சிந்தனையாளராக அவருடைய பேச்சுக்களில் இருந்து புரிஞ்சுக்க முடியும். அவருடைய வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டீப்பாக இதுக்குள்ளே போக விரும்பலை. வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதே நேரத்தில் பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈராக்கில் வச்சு அவரை 2020 அமெரிக்கா கொலை செய்தது. யார் அப்போ அதிபராக இருந்தாங்கன்னா ட்ரம்ப்பு. ட்ரம்ப்பை வந்து ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளியாக ஈரான் நீதிமன்றம் அறிவித்ததையும், அப்போதைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய ரைஸி அந்த தீர்ப்பை கொடுத்துருந்தாங்க. அவர் மட்டும் கிடையாது, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 40 இராணுவத்தைச் சேர்ந்த நபர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு தேடப்படக்கூடிய நபர்களாக ஈரான்லாம் அறிவிக்கப்பட்டாங்க. ஈரானுக்கும் இடையில, ஈராக்குக்கும் இடையில 8 ஆண்டுகால போர் நடந்தப்போ இவர் அதில் பங்கு பெற்ற ஒரு நபராக இருந்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இந்த வார்த்தை இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னா, அந்த வார்த்தைகளை உருவாக்குனதே அவர் தான். ரோமன் வளைகுடாவில் இருந்து நேரடியாக சிரியா, லெபனான், இன்றைக்கி ஹிஸ்புல்லா, இதற்கு பிறகு
இந்த ஜெருசலேம் வரைக்கும் ஜோர்டான் இந்த எல்லை பகுதிகள் எல்லாத்தையுமே ஒன்றாக சேர்த்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அவர் சொன்ன அந்த விஷயத்தை நோக்கி தான் பல்வேறு நாடுகளுக்கு சேர்ந்த ஹமாஸ் உள்ளிட்ட நபர்களுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுத்தால் குட்ஸ் அண்டு அல் உள்ளிட்ட நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி கொடுத்தவர் இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த தாக்குதலை செஞ்சது யார் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவே இல்லை. அதாவது சுலைமானுடைய நினைவு தினத்தில் சரியாக ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க. இதற்கு யாரும் பொறுப்பேற்கலை அப்படிங்கும் போது இது என்ன மாதிரியான தாக்குதல் அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, ஈரான் வந்து ஹவுதிகளுடைய அந்த 10 பேர் இறந்து போன நிகழ்வு இருக்குல்ல, அதற்கு பிறகு தன்னுடைய போர்க்கப்பலை வந்து டைரெக்டாக அல்பாட்ஸ் அப்படிங்கிற தன்னுடைய போர்க்கப்பலை செங்கடலுக்கு அனுப்பியதற்கு பிறகு நடந்த தாக்குதல் இது. அதனால் ஈரான் வந்து ஹவுதிகளுக்கு பின்னாடி அவங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லை ஹமாஸுக்கு நேரடியாக உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இருக்காங்க, சத்தமே இல்லாமல் அவங்க செய்கிறாங்க. அமெரிக்கா வந்து சத்தம் போட்டு இஸ்ரேலுக்கு உதவி பண்ணுது, ஆனால் ஈரான் வந்து சத்தமே இல்லாமல் உதவி செய்யுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஹவுதிகள் வந்து 10 பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு ஈரான் அனுப்பிய போர்க்கப்பல் அதற்கு பிறகு நடந்த இந்த ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் யாரும் பொறுப்பேற்கவே இல்லை. ஆனால் சுலைமானியினுடைய மறைவு அப்படிங்கிறது ஷியா அண்டு சன்னி பிரிவுகள் இடையில் வந்து பெரிய ஒரு குழப்பம் நிறைந்த காலகட்டம் அது 2020 தொடக்கத்தில். அப்போது ஷியா பிரிவு இருக்கக்கூடிய நாடுகள் சன்னி பிரிவு இருக்கக்கூடிய நாடுகள்னு பிரிஞ்சு கிடந்தாங்க. அப்போது சன்னி பிரிவை சேர்ந்த மலேசியா மட்டும்தான் சுலைமானுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தது, மீதி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் சத்தமே இல்லாமல் இருந்தது. ஷியா பிரிவை சேர்ந்திருக்கக்கூடிய நாடுகள்லாம் சுலைமானி அவர்களுடைய இறப்புக்கு இரங்கல் தெரிவித்தது. இது அப்போவே இஸ்லாமிய நாடுகள் பிரிந்து கிடக்கு அப்படிங்கிறத பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் அதே பிரச்சனை இருக்க தான் செய்யுது. ஸோ ஷியாவாகவும் சன்னியாகவும் பிரிந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் ஒன்று சேரும் வரை உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் வந்து ஊர் ரெண்டுபட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ங்கிற கதையாக தான் இருக்கும். ஸோ இது அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் நம்ம பிரிஞ்சிருக்கிற வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு பொதுவான எதிரியை வீழ்த்த இயலாது. அதனால் பொதுவான எதிரி யாருங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு நாம் இணைந்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஈரானில் மறைந்து போன சகோதர சகோதரிகளுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது பிரசாத் சிக்னேச்சர். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். You call me a